ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் கதிர் ஃப்ரம் ஃபிட் தமிழ் ஆஃபிட். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு. எக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹை இன் ப்ரோட்டீன், அட் த சேம் டைம் ஹை இன் கொலஸ்ட்ரால். ஸோ எக்கை சுற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபுல் நியூட்ரிஷனாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள், அதில் இருக்கிற யோக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ எக்கில் இருக்கிற அந்த யோக்கில் வந்து ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் இருக்கிறது உண்மைதான். பட் அந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா, அந்த கொலஸ்ட்ரால்னால நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்மள பெரும்பாலானவங்க என்ன ரீசன்னால எக் யோக்கை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்மளோட தினசரி தேவையோட கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 mg. ஒரு எக்லேயே பார்த்தீங்கன்னா 180 to 190 mg இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தினசரி தேவையில் 60%. அதாவது ஒரு எக் யோக்லேயே நமக்கு தேவையான 60% கொலஸ்ட்ராலை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப ரிச் இன் கொலஸ்ட்ராலாக இருக்கிறதுனால எக் யோக்கை பெரும்பாலானவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹை கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்ம பாடியில் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பாடியில் நிறைய நன்மைகள் செய்யுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. பட் அது ஒரு அளவான நிலையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே எதுவும் இல்லை. நம்மளில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எக் யோக் எடுக்கிறதன் மூலயமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்டிஎல் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எல்டிஎல்ங்கிறது ஒரு கொலஸ்ட்ராலே கிடையாது, இது வந்து ஒரு புரதம், அதாவது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொலஸ்ட்ராலை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான பல நன்மைகளை கொலஸ்ட்ரால் செய்யுது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தேவையான கொலஸ்ட்ராலை அந்தந்த உறுப்புகளுக்கு கொடுத்துட்டு மீதம் உள்ள கொலஸ்ட்ராலை நம்ம கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த வேலையை தான் எல்டிஎல் செய்ய போகுது. இப்படி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இரத்த குழாய்களில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அது சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ராலை எல்டிஎல் நம்ம இரத்த குழாய்கள்லேயே விட்டுட்டு வருது. இது நாளடைவில் நம்ம இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு இரத்தப்போக்கை குறைச்சி நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாக ஆகுது. ஸோ இதனால தான் எல்டிஎல்லை நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எக் யோக் எடுத்துக்கிறதன் மூலயமா எந்த விதத்துலேயும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்டிஎல் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு மாறாக குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹெச்டிஎல்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஹெச்டிஎல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் வந்து எல்லாம் ப்ராசஸ்க்காகவும் விட்டுட்டு வந்த கொலஸ்ட்ராலில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரிட்டன் கல்லீரலுக்கே எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற வேலையை தான் இந்த ஹெச்டிஎல் பண்ண போகுது. பட் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ரீஸில் விட்டுட்டு வந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா, அதாவது இரத்த அடைப்புக்கு காரணமாகக்கூடிய கொலஸ்ட்ரால், அந்த கொலஸ்ட்ராலையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கல்லீரலில் சேர்க்குது. இந்த ரீசன்னால தான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். தாராளமாக ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு நாளைக்கு 1 or 2 எக் யோக் எடுத்துக்கலாம். அது எந்தவித அப்ஜெக்ஷனுமே இல்லை. பிகாஸ் எக்கில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ்டு பர்சனாக இருக்கிறீங்க, டெய்லி ஜிம் போகிறீங்க, இல்லை ஒரு அத்லெட்டிக் பேஸ் பர்சனாக இருக்கிறீங்க, இல்லை டெய்லி இந்த டென்னிஸ் ஆர் ஃபுட்பால் எனி அதர் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டெய்லி 1 or 2 எக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கன்சியூம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு நீங்கள் எக் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன், ஃபிஷ்ஷு இருக்குது, வெஜிடேரியனே பன்னீர், டோஃபு, இந்த மாதிரியான நிறைய சோர்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ்டு பர்சன்ஸ் நீங்கள் தாராளமாக நிறைய கன்சியூம் பண்ணலாம்.
பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப ஒபீஸ் பர்சனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்டிங் வாங்கிட்டு எக் யோக்கை எடுத்துக்கிறத பற்றி எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.